சேவல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த சேவலின் தாழ்மையான வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற ஷூட்டிங் ஸ்பாட் உதகமண்டலம் என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தின் தலைநகர் ஊட்டியில் இருக்கக்கூடிய வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த படங்கள் தாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியிலிருந்து கூடலூர் போகக்கூடிய வழியில் ஒரு 15th கிலோமீட்டரில் இந்த வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட் அமைந்துள்ளது. ஊட்டியில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு எதனால் வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டுன்னு பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊட்டியில் வாழக்கூடிய பழங்குடி மக்களான தோடாசீன மக்கள் இந்த பக்கத்தில் அந்த காலத்திலெல்லாம் மயிலை வச்சு தான் அளப்பாங்களாம். கிலோமீட்டர்லாம் தெரியாது அவங்களுக்கு, ஒரு மைல் ரெண்டு மைல் அப்படி தான் சொல்லுவாங்களாம். ஊட்டி நகரத்திலிருந்து இந்த ஷூட்டிங் பாயிண்ட் இருக்கிற இடம் 9 மைல், அதனால தான் 9th மைல்னு வச்சுருக்காங்க. ஊட்டியில் அதிக அளவில் வாழக்கூடிய பழங்குடி மக்களான தோடாசீன மக்கள் இந்த இடத்த ஷூட்டிங் மேடுன்னு தான் சொல்லுவாங்களாம். ஷூட்டிங் எடுக்கக்கூடிய மேடுன்னு தான் ரொம்ப ஆண்டுகளாக அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஷூட்டிங் மேடை ஒரு அடையாளமாக வச்சுட்டு இருந்திருக்காங்க. எல்லா மொழி படங்களும் இங்கே எடுத்திருக்காங்க. ஆனால் எல்லா மொழி படங்கள்லேயுமே பாடல் காட்சிகள் தான் இங்கே அதிகமாக எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டோடைய அமைப்பு பாடல் காட்சிகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல இடம், அருமையான இடம். இந்த வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்டில் ஒரு ஆளுக்கு 20 ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க. இந்த கொஞ்சம் மலை மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். நடக்க முடியாதவங்களுக்கு இங்கே பேட்டரி காரம் வச்சுருக்காங்க. பேட்டரி காரு போகிறதுக்கு தனி வழி வச்சுருக்காங்க. இந்த வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு மட்டும் இல்லைங்க, ஒரு சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. இங்கே ஊட்டியில் இருக்கிறதுலேயே அட்ராக்ஷனான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு இந்த வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட் தான். இது இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஊட்டிக்கு வந்தவங்க கண்டிப்பாக இந்த வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராமல் போக மாட்டாங்க. இங்கே நிறைய சூப்பர் டூப்பர் ஹிந்தி படங்கள்லாம் படம் வைக்கியிருக்காங்க. சல்மான் கான், அமீர் கான் படங்கள்லாம் இங்கே எடுத்திருக்காங்க. இங்கே தான் இந்தி படங்களான அமீர்கான், கரிஷ்மா கபூர் நடித்த ராஜா இந்துஸ்தானி திரைப்படத்தில் வரக்கூடிய கித்னா பியாரா துஜே ரப்புனே பனாயா பாடல் இந்த வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்டில் படம் வைக்கிருப்பாங்க. அப்புறமா சல்மான் கான், மாதுரி தீட்சித் நடித்த சாஜன் திரைப்படத்தில் வரக்கூடிய தேக்காகே பகலே பார் साजन की आंखों में प्यार கார்த்திக் தேவயானி நடித்த நிலவே முகம் காட்டு திரைப்படத்தில் வரக்கூடிய சிட்டு பறக்குது குத்தாலத்தில் பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். சத்யராஜ், சுகன்யா நடித்த வண்டி சொல்லை சின்னராசு திரைப்படத்தில் வரக்கூடிய சிந்தமிழ்நாட்டு தமிழச்சியே
சேலை உடுத்த தயங்குறியே பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். திருநாட்டில் நீச்சலுடையில் அலைகிறியே. இளையத்திலகம் பிரபு, நதியா மீனா நடித்த இளையத்திலகம் பிரபு அவர்களின் 100வது படமான ராஜகுமாரன் திரைப்படத்தில் வரக்கூடிய சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பார்க்குதே, அத்தமகனே அத்தமகனே சொத்து சுகம் யாவும் நீதானே. சித்தகத்தி பூக்களே சுத்தி வர பார்க்குதே. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே பிரபு கனகா நடித்த ஜல்லிக்கட்டு காளை திரைப்படத்தில் வரக்கூடிய தூக்குணாங்குருவி பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். இதே பாடல் காட்சி தான். இதே பிரபு சரண்யா லிசி நடித்த மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்தில் வரக்கூடிய ஏ பொன்மாங்குயில் சிங்காரம்மா பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். சத்யராஜ் பானுப்ரியா குஷ்பு நடித்த பிரம்மா திரைப்படத்தில் வரக்கூடிய இவள் ஒரு இளங்குருவி பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். பிரபுதேவா அரவிந்து சாமி கஜோல் நடித்த மின்சார கனவு திரைப்படத்தில் வரக்கூடிய பூ பூக்கும் ஓசை கேட்கத்தான் ஆசை. இதே பாடல் காட்சி தான். அஜித் சுவலட்சுமி நடித்த ஆசை திரைப்படத்தில் புல்வழி புல்வழி பாடல் இந்த வெல் லாக்டவுன் 9th mile ஷூட்டிங் பாயிண்ட்ல படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். ரஜினிகாந்த் நதியா ராதா இணைந்து நடித்த ராஜாதி ராஜா திரைப்படத்தில் வரக்கூடிய வா வா மஞ்சள் மலரே. இதே பாடல் காட்சி தான். ரஜினிகாந்த் குஷ்பு நடித்த அண்ணாமலை திரைப்படத்தில் வரக்கூடிய வந்தேண்டா பால்காரே பாடல் இங்க தான் படம் வைக்கிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் நடித்த நரசிம்மா திரைப்படத்தில் காதல் ஆராரோ பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். பிரபுதேவா காயத்ரி நடித்த மனதை திருடி விட்டாய் திரைப்படத்தில் மஞ்ச காட்டு மைனா பாட்டு இங்க எடுத்திருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். விஜய் ரம்பா தேவயானி நடித்த நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான் பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். மோகன் அமலா நடித்த மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது இந்த பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க.
இதே பாடல் காட்சிதான். கமல்ஹாசன் அம்பிகா ராதா இணைந்து நடித்த காதல் பரிசு திரைப்படத்தில் கூ கூ என்று குயில் கூவாதோ, இதே பாடல் காட்சி தான். இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்கள் இயக்கத்தில் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி சில்க் சுமிதா இணைந்து நடித்த மூன்றாம் பிறை திரைப்படத்தில் வரக்கூடிய பொன்மேனி உருகுதே பாடல் இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். முரளி சாலி நடித்த தங்கக்கிளி திரைப்படத்துடைய கிளைமாக்ஸ் இந்த லாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட்ல படமாக்கியிருப்பாங்க. இந்த தங்கக்கிளி திரைப்படத்தில் கிளைமாக்ஸில் முரளியை ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் சிலுவையில் கட்டி வச்சு அடிக்கிற காட்சி, இந்த காட்சி எல்லாமே இந்த வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்டில் தான் படமாக்குனாங்க. சரத்குமார் ரோஜா நடித்த சூரியன் திரைப்படத்துடைய கிளைமாக்ஸ் காட்சி இந்த வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்டில் தான் படமாக்குனாங்க. இதே சூரியன் திரைப்பட கிளைமாக்ஸ் காட்சி தான். சரத்குமார் ராதிகா ஹீரா நடித்த நம்ம அண்ணாச்சி திரைப்படத்தில் வரக்கூடிய நீலகிரி மலை ஓரத்தில் பாடல் இந்த இங்க படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். அர்ஜுன் குஷ்பு நடித்த பிரதாப் திரைப்படத்தில் வரக்கூடிய என் கண்ணனுக்கு காதல் வந்தனம் பாடல் இந்த வெள்ளாக்டவுன் 9th மைலில் படமாக்கியிருப்பாங்க. இதே பாடல் காட்சி தான். சரத்குமார் மீனா குஷ்பு இணைந்து நடித்த நாட்டாமை திரைப்படத்தில் வரக்கூடிய கொட்டாப்பாக்கும் குழந்து வத்தலையும் பாடல் இந்த 9th மைல் ஷூட்டிங் பாயிண்டில் தான் படமாக்குனாங்க. நாட்டாமா படத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் இந்த வெள்ளாக்டவுன் 9th மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டு, அப்புறமா இதுக்கு பக்கத்தில் 6th மைல் ஷூட்டிங் பாயிண்ட் இருக்குது. 9th மைலுக்கும் 6th மைல் ஷூட்டிங் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட மலையில் தான் வெத்தலை செட்டு போட்டு அழகாக படம் வைக்கினாங்க. இந்த 9th மைல் ஷூட்டிங் பாயிண்டில் தான் இந்த நாட்டாமா படத்துக்காக நிறைய மாட்டு வண்டியெல்லாம் கொண்டு வந்து பெயிண்ட் பண்ணி இந்த 9th மைல்லே நிறைய காட்சிகள் படமாக்குனாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இனிய நண்பன் சேவல்.